வணக்கம். டன் தமிழடியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிரிசா இனி ஒரு திரராசு. முதலில் உள்நாட்டு செய்திகள். முகநூல் ஊடாக நபர் ஒருவரிடம் கொள்ளையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். முகநூலில் பெண் போல உரையாடி ஏமாற்றி நபர் ஒருவரிடம் கொள்ளையில் ஈடுபட்ட இருவர் நேற்று யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் கைது செய்யப்பட்டனர். காங்கிரஸ் சுந்தரி பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் யாழ்ப்பாணம் நெல்லியடியைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். திருகோணமலையைச் சேர்ந்த ஒருவருக்கு நெல்லியடியைச் சேர்ந்த ஒருவர் முகநூலில் பெண் போல பழகி காதல் வலையில் வீழ்த்தி நெல்லியடிக்கு வரவழைத்துள்ளார். அதனை நம்பி நெல்லியடிக்கு வந்த திருகோணமலை வாசியை கத்திமுனையில் அச்சுறுத்தி பணம் உடைமைகள் என்பனவை கொள்ளையடிக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பாக திருகோணமலை வாசி நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ததை அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் இருவரை கைது செய்துடன் கொள்ளையடித்து செல்லப்பட்ட பணம் மற்றும் உடைமைகளையும் மீட்டனர். சந்தேக நபர்கள் இருவரிடமும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலய ஒளிவிழா நேற்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலயத்தில் இராணுவத்தின் 52வது படைப்பணி என்னும் ஏற்பாட்டில் ஒளிவிழா நேற்று இடம்பெற்றது. கட்டைக்காடு பங்கு தந்தை ஆனா அமல்ராஜ் தலைமையில் மாவை 5 மணியளவில் ஆரம்பமான நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பேனாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை யாழ் மறைமாவட்ட குருமுதல்வர் அருட்பணி ஜெபரட்னம் அடிகளார் அச்சுவேலி பங்கு அருட்தந்தை மைக்கேல் சௌந்தர்ய நாயகம் மற்றும் 52வது படையணி பிரிவின் கொமாண்டர் ஜெகம்பத் 522 பிரிகேட் கொமாண்டர் அனுரத் தொடங்குடர் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இராணுவத்தினரின் கண்கவர் கிறிஸ்துமஸ் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு மாணவர்களின் நடனங்களும் இடம்பெற்றன. தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ஆயர் மற்றும் ராணுவ அதிகாரிகளால் பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் பொதுமக்கள் ராணுவ அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஜனவரி மாதம் வெதுப்பக்கு உற்பத்தி பொருட்களின் விலை அதிகரிக்கும் என யாழ்ப்பாண மாவட்ட கூற்றுறவு வெதுப்பக்கு உரிமையாளர் சங்க ஊடகப்பேச்சாளர் குணரட்டம் கந்தசாமி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அரசாங்கத்தினால் பெறுமதி சீர்வரி அதிகரிக்கப்பட உள்ள நிலையில் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் என யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு வெதுப்பக உரிமையாளர் சங்க ஊடக பேச்சாளர் குணரட்னம் கந்தசாமி தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். பெறுமதி சீர்வரி என்பது 1ஆம் தேதியிலிருந்து அமலாக்கப்படும் என வட்டத்துறையினர் அரசாங்க அமைச்சரவை அங்கீகாரத்துக்காக விடப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படும். அதனது தாக்கம் இலங்கை அளவில் பாரிய அளவில் சகலத்திலும் அந்த தாக்கம் காணப்படும். ஆனால் இது மக்களின் தலையிட்டால் இது சுமத்தப்படும். விருப்ப உற்பத்தியாளர்கள் பெறுமதி சீர்வரி அதிகரிப்ப காரணம் ஆட்டி அதோடு எங்களுக்கு வழங்கப்படும் சகல மூலப்பொருட்களும் விலையும் அதிகரிக்கிறதுக்கு 100 விதமான வாய்ப்பு அதிகரிக்கப்படும். 3 வீதம் அதிகரிப்பது என்றால் 10,000 ரூபாய்க்கு ஒரு மாஜரி வாங்குறேன்டா 13,000 ரூபாய்க்கு அந்த மாஜரினை கொடுத்து வாங்குகிறோம். பானின் விலை அதிகரிப்பதற்கு எல்லோரும் கூக்குரல் விடுவார்கள் அதிகரிக்கும். ஆனால் கோதுமை மாவுக்கு கூடும் இடத்தில் தான் பான் விலை அதிகரிக்கப்படும். பெருமை சேர்வரியும் கோதுமை மா விலையீட்டும் இடத்தில் பானை விலை அதிகரிப்பதை தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதை வைத்துக்கொண்டு ஏனைய பொருட்கள் அதிகரிக்கும் போது உப வெதுப்பக பொருட்களின் விலைகள் சடுதியாக உயர்த்தப்படும். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 250 குடும்பங்களுக்கு உதவி வழங்கப்பட்டது.
முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேசத்தில் சிலாவத்தை கிராமத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டார். 250 குடும்பங்களுக்கு பெரண்டினா நிறுவனத்தினால் நேற்று உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு சிலாவத்தை பொதுநோக்கு மண்டபத்தின் சிலாவத்தி கிராம சேவையாளர் பானா தர்ஷன் தலைமையில் இடம்பெற்றது. இதில் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் கானா கஜூரன், வெண்டா டெரிவின பிரதி பொது முகாமியாளர் மோடா பதூர்தீன் ரஹீம், சமூக மேம்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் சோவண்ணா ஜெயச்சந்திரன், இளைஞர் மேம்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் ஜெயண்ணா கேமிலதான் உள்ளிட்ட வெண்டா நிறுவன உத்தியோகத்தர்கள் பங்கேற்று தலா 5000 ரூபாய் பெறுமதியான உலர்நவு பொதிகளை வழங்கி வைத்தனர். மன்னார் மாவட்டத்தில் 2023 ஆண்டுக்கான இறுதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தின் 2023 ஆண்டுக்கான இறுதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பிற்பகல் 2:30 மணிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தலைமையில் இடம்பெற்றது. இதில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடிகளநாதன், எஸ் வினோத் நோகனார்லிங்கம், கே திலீபன் மற்றும் திணைக்கள தலைவர்கள், அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள், படை உயர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டதோடு திட்டங்கள் சிலவும் சமர்ப்பிக்கப்பட்டன. மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரம் அமைக்கப்படுகின்றமை மற்றும் சட்டவிரோதமான காணிகள் அபகரிப்பு, சட்டவிரோதமாக மரம் வெட்டுதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டன. நானாட்டான் பிரதேச கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரவை தொடர்பாக ஆராயப்பட்டது. நானாட்டான் புளூர் தலை கண்டல் பிரதேசத்தில் ஒதுக்கப்பட்ட காணியில் பயிற்சிகை செய்து வருபவர்களை உடனடியாக வெளியேற்றி அக்காணிகளை மேய்ச்சல் தரவைக்கு கையளிக்க வடக்கு மாவட்ட ஆளுநர் ஏற்கனவே உரிய அதிகாரிகளுக்கு பணிபெயர்ந்தார். எனினும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது குறித்த காணி சரணாலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பிரதேசம் தொடர்பான சகல ஆவணங்களும் உரிய நடவடிக்கைகளுக்காக வனவள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காணி இல்லாதவர்களுக்கு வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசுகள் திணைக்களத்திடமிருந்து காணிகளை விடுவித்து பகிர்ந்தளித்தல் தொடர்பாக ஆராயப்பட்டது. இதன்போது விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் தொடர்பான விவரங்கள் தேசிய ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதுடன் வர்த்தமானி அறிவித்தல் வெளியானவுடன் ஏனைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டது. அத்துடன் வீதி அபிவிருத்தி, போக்குவரத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு குறித்தும் ஆராயப்பட்டது. தமிழரசு கட்சியானது தொடர்ச்சியாக தமது கட்சியின் தலைவர் மீது சேறு பூசும் செயற்பாடுகளையே முன்னெடுத்து வருகின்றது என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தேசிய அமைப்பாளர் தானா தஜீவரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியானது தொடர்ச்சியாக தமது கட்சியின் தலைவர் மீது சேறு பூசும் செயற்பாடுகளையே முன்னெடுத்து வருகின்றது. எங்களது கட்சியை பற்றி பேசுவதற்கு தமிழரசு கட்சிக்கு எந்த அருகதையும் இல்லை என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தேசிய அமைப்பாளர் தானா தஜீவரன் தெரிவித்தார். மட்டு ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 25/12/2023 மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராசிங் அம்மையா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழிசை கட்சியினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த நினைவேந்தல் நிகழ்விலே எங்களுடைய கட்சியினுடைய தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பாக அவருடைய பேருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற முகமாக தமிழர்சி கட்சியினர் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்தனர். அந்த அத்தனை கருத்துக்களையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியராகிய நாங்கள் நிராகரிப்பதோடு அதுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய எங்களுடைய தலைவரையோ எங்களுடைய உள்ளக பிரச்சனைகளையோ அது சம்பந்தமான விமர்சனங்களை செய்வதற்கு தமிழர்சி கட்சிக்கு எவ்விதமான அருகதையும் கிடையாது, அதை பேச வேண்டிய தேவையும் இருக்கவில்லை. வேண்டுமென்று அரசியல் காழ்வுணர்ச்சி அடிப்படையில் தொடர்ந்தும் இப்படியான நினைவேந்தர்களை ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலோடு நடாத்தி எங்களுடைய தலைவருடைய பேரை குறிப்பாக தமிழர்சி கட்சி அதை மையப்படுத்தி தொடர்ந்தும் விமர்சிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது எங்களுடைய தலைவருக்கு எதிராக இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அதையும் ஏற்கனவே நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை விமர்சித்தமைக்காகவும் நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பாக நாங்கள் ஒரு சட்ட நடவடிக்கை ஒன்று செல்வதற்கு நாங்கள் ஆலோசித்து வருகிறோம்.
கிளிநொச்சி கல்மடு குள புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் நேற்று சம்பிரதாயபூர்வமாக நீர் திறந்துவிடப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான குளங்களில் ஒன்றான கல்மடு குள புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து நேற்று சம்பிரதாயபூர்வமாக நீர் திறந்துவிடப்பட்டது. உலக வங்கி நிதி பங்களிப்பில் சுமார் 798 மில்லியன் ரூபாய் செலவில் குள புனரமைப்பு நிறைவடைந்த நிலையில் கல்மடு குளக்கட்டு பிள்ளையார் ஆலய வழிபாட்டுடன் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர் கே கருணாநிதி, கிளிநொச்சி கிழக்கு நீர்ப்பாசன பொறியியலாளர் மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள் என பலரும் பங்கேற்றனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த பொருட்கள் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டன. இந்தியாவிலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 16 லட்சம் ரூபாய் பெறுவதையான பொருட்கள் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அருகே புதுமடம் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு பொருட்கள் கடத்தப்பட இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதனையடுத்து மொரீன் போலீசார் புதுமடம் கடற்கரை பகுதிக்கு விரைந்து சென்று ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கு இடமாக நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனத்தை சோதனையிட்டனர். அதிலிருந்து சவர்க்காரம், எண்ணெய், வாசனை திரவியம் உள்ளிட்ட 16,65,000 ரூபாய் பெறுவதையான பொருட்கள் மீட்கப்பட்டதுடன் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்தவையும் தெரிய வந்துள்ளது. பிரபல நடிகர் கேப்டன் விஜயகாந்துக்கு வவுனியாவில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவருமான கேப்டன் விஜயகாந்துக்கு வவுனியாவில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. விஜயகாந்த் நேற்று முன்தினம் காலமான நிலையில் நேற்று இறுதி நல்லடக்கம் நடைபெற்றது. அவரது மரணம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் இரங்கல் வெளியிட்ட நிலையில் வவுனியா தமிழ் விருட்சம் சமூக ஆர்வலர் அமைப்பு மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் வவுனியா நகர பகுதியில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. தனியார் விடுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நினைவுரைகளும் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தின் ஏற்பாட்டில் மார்கழி இசை விழாவின் போது கில்மிஷாவை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. மார்கழி இசை விழாவின் 3வது நாள் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்நிலையில் நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து நாடு திரும்பிய அரியாலை சிறுமி தென்னிந்திய தொலைக்காட்சி புகழ் கில்மிஷா அவர்களுக்கு யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தினால் கௌரவிக்கப்பட்டார். யாழ் இந்திய துணை தூதரகம், நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூடல் மற்றும் யாழ் வணிகர் கழகம் இணைந்து நடத்துகின்ற மார்கழி இசை விழா 2023 கடந்த 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதுடன் நேற்று 1வது மற்றும் இறுதி நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றன. மாலை 5 மணிக்கு ஆரம்பமான நிகழ்வு 9:30 வரை நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு டான் குழுமத்தின் ஓம் தொலைக்காட்சி ஊடக அனுசரணை வழங்கியதுடன் ஓம் தொலைக்காட்சியில் நேரலையும் இடம்பெற்றது. மட்டக்களப்பு புனித சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் பாடசாலை மட்டத்திலான பரிசளிப்பு விழா நேற்று மட்டக்களப்பு புனித சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலையில் நடைபெற்றது. கல்வி வலயத்தின் பாடசாலை மட்டத்தில் நடாத்தப்பட்ட பாடவிதான செயற்பாடுகள், கல்வி, பொது சுகாதார, சாதாரண தரம் மற்றும் உயர்தரத்தில் சிறந்த புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் பதக்கங்கள் அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். பல்கலைக்கழக அனுமதியினை பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு பாராட்டு கௌரவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்வி வலய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு வலயக்கல்வி பணிப்பாளரும் மாகாண கல்வி பணிப்பாளருமான சுஜாதா குளேந்திரகுமார் தலைமையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழா நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் விசா நாயகம் கலந்து கொண்டார். அதிதிகள் மலர்மாலை அணிவிக்கப்பட்டு பேண்ட் வாத்திய இசையுடன் வரவேற்கப்பட்டதுடன் மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டன. நிகழ்வில் மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள், பாடசாலை அதிபர்கள் அதிதிகளினால் கௌரவிக்கப்பட்டனர். பரிசளிப்பு நிகழ்வில் மாகாண கல்வி அபிவிருத்தி திட்டமிடல் பணிப்பாளர் ஜவாட், வலய கல்வி அலுவலக கல்வி அதிகாரிகள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்பின உலக செய்திகள்.
இந்தியாவில் 9 மாநிலங்களில் JN1 என்ற கோவிட் தெரிவு அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்தியாவின் டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 9 மாநிலங்களில் JN1 என்ற கோவிட் தெரிவு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோவிட் 19 JN1 தெரிவு தொற்றுறுதியான 110 பேர் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதேவேளை இந்தியாவில் கோவிட் 19 பரவல் காரணமாக கடந்த 24 மணித்தியாலங்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் முகக்கவசம் அணிதல் மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பிரபல நடிகர் கேப்டன் விஜயகாந்தின் உடல் நேற்றிரவு அடக்கம் செய்யப்பட்டது. பிரபல நடிகரும் தமிழகத்தின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் உடல் நேற்று முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. கொரோனா தொற்றால் பாதித்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் காலை 71 வயதில் காலமானார். அவரது உடல் நேற்று முன்தினம் அஞ்சலிக்காக கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் தீவு குடலுக்கு மாற்றப்பட்டது. விஜயகாந்தின் உடலுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான மக்கள் மற்றும் தொண்டர்கள், அரசியல் பிரமுகர்கள், சினிமா நட்சத்திரங்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தமிழக முதலமைச்சர் MK Stalin உள்ளிட்ட பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தீவுத்துடலுக்கு நேற்று காலை 6 கொண்டு செல்லப்பட்ட விஜயகாந்தின் உடல் பிற்பகல் 1 வரை மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதன் பின்னர் விஜயகாந்தின் உடல் ஊர்வலமாக தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமை அலுவலகம் நோக்கி எடுத்து செல்லப்பட்டு நேற்றிரவு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டதாகும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.